ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் இஸ் மை கிச்சன். நான் சண்டே லன்ச்க்கு எப்பவுமே என் ரெகுலர் சமையல்லேருந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸாக என் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுப்பங்க. அந்த மாதிரி இந்த சண்டே நான் ரெகுலர் மட்டன் ஃப்ரைக்கு ஒரு கேஜி மட்டனுக்கு 20 ரெட் செரி போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரெட் செரிஸ் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுலேருந்து சீடு எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா அந்த சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து விழுந்துருவாங்க. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெட் செரிஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் ஃப்ரைக்காக நாங்கள் எப்போவுமே கடாயில் செய்வோம். நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கரில் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணது, கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நம்ம இந்த மட்டன் ஃப்ரைக்கு பட்டை, லவங்கம், சோம்பு எதுவுமே போட போகிறது இல்லைங்க. ஒரு 20 காஞ்ச மிளகா பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் நல்லா எடுத்துட்டு இது மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. 1 கிலோ மட்டன் நான் நல்லா கழுவிட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து இது கூட இப்போது ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி மெலீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு தாங்க நாங்கள் எப்போவுமே போடுவோம் மட்டனுக்கு. இஞ்சி இது மாதிரி தின் தின் ஸ்லைசஸாக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நாங்கள் கடாயில் மூடி போட்டுட்டு ஒரு 1/2 hour சிம்மில் வச்சுருவோங்க. நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கர் பண்ணிக்கோங்க. 1/2 hour நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகிடுங்க மட்டன். அப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பூண்டு நல்லா உரிச்சது போட்டுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ரெட் செரிஸும் போட்டுட்டு வதக்கிட்டு நிறைய கொத்தமல்லியும் போட்டுட்டு வதக்கிட்டு ரெடியான மட்டன் ஃப்ரை கூட போட்டுட்டு சாப்பிட்டா ரெட் செரியும் மட்டனும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.